Hi friends, welcome to Artist Nandha channel. Today's episode la naan varichu kaamikka porradhu Lord Shiva face. Adhaavadhu Kerala mural style la oru picture dhaan innikku varichu kaamikka poren. Aana idhukku enna oru speciality na nama oru normal human face varaiyra method la Kerala mural face varinjirken. Innikku nama panna porradhu oru long face, oru oval shape oru face dhaan innikku nama panna poren. Andha method eppadi nama paapom. இன்னைக்கு நான் வரைஞ்சி காமிக்க போகிறது ஒரு ஓவல் ஃபேஸ் ஆஃப் கேரளா மியூரல். அதாவது பழைய எபிசோட்ஸில் வந்துட்டு ஒரு நார்மல் ஃபேஸ் எப்படி பண்ணக்கூடிய ஃபேஸ் எல்லாமே நான் வரைஞ்சி காமிச்சிருக்கு. நிறைய எபிசோட்ஸ் ஃபேஸ் வரையிறது, நார்மல் ஒரு ஹியூமன் ஃபேஸ் வரையிறதும் எல்லாமே சொல்லியிருக்கு. ஆனால் நீங்கள் இது வந்துட்டு கொஞ்சம் கூட லெங்க்தியான ஒரு ஓவல் ஷேப் இல்லை ஒப்லாங் ஷேப்பில் ஒரு ஃபேஸ், ஒரு ஹியூமன் ஃபேஸ் கிரியேட் பண்ணால் கூட இந்த மெத்தேடு உங்களுக்கு சூஸ் பண்ணலாம். ஸோ பழைய எபிசோட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டேன்னா இது நான் சொல்கிறது பார்த்தா உங்களுக்கு வரைய ஈஸியாக கற்றுக்கலாம். நான் ஆஸ் யூஷுவல் நான் இதில் எடுத்திருக்கேன் 12 சென்டிமீட்டர் பேசிக் மெஷர்மெண்ட் தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இதில் என்ன வித்தியாசம்னா கண்கள் வரையிறது, அது நீங்கள் பார்த்தா தெரியும் கண்ணோட அந்த டிஸ்டன்ஸை மட்டும்தான். நம்ம இதுக்கு முன்னாடி வரைஞ்ச அந்த நார்மல் ஃபேஸ் வரையும்போது ஃபஸ்ட் அந்த லைனுக்கு கீழே கொஞ்சம் அந்த கண் வரைஞ்சிருக்கு நம்ம. ஆனால் இதில் வந்து நம்ம அந்த லைனிலேயே நம்ம கண் வரைகிறோம். அப்போ என்னென்னா நமக்கு நோஸ் வரைகிறதுக்கு கொஞ்சம் லெங்க் கிடைக்கும். அப்போ செகண்ட் லைனில் வந்து இறக்கி அதுவும் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கூட இறக்கி அந்த நோஸ் வரைகிறச்ச நோஸ் ரொம்ப லாங்காக தெரியும். அது இல்லாமல் வந்துட்டு ஃபேஸ் வந்து ஓவலாக ஒரு ஒப்லாங் நம்ம வரையும்போது அந்த இந்த மெஷர்மெண்ட் ஓகே நல்ல சூட் ஆகும். அதே மாதிரி சின்ன எல்லாம் கொஞ்சம் லெங்க்தியாக கூட நம்ம கொடுக்கும்போது அந்த ஃபேஸ் வந்து ஒரு ஓவல் ஷேப்பு இல்லை ஒப்லாங் ஷேப்பு உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இதில் என்ன ஒரு வித்தியாசம்னா நம்ம 12 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எடுத்து பண்ணியிருக்கேன். இப்போ வந்து காதெல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம நார்மல் ஃபேஸ் வரையும்போது காது கொஞ்சம் வெளியே வரும். ஆனால் இதில் வந்துட்டு காது வரைக்கும் உள்ளதாக இருக்கும், அந்த 12க்குள்ளே தான் இருக்கும் ஃபேஸ் அண்டு காது வரைக்கும் இருக்கிற அந்த மெஷர்மெண்ட்டு. அதுதான் இதோட வித்தியாசம். அப்போ என்னென்னா ஃபேஸ் கொஞ்சம் லோங்காக தெரியும். ஆக்சுவலி ஒரு ஹியூமன் ஃபேஸ் வரையும்போது இவ்வளோ விஷயம் நம்ம யோசித்து பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு. இது அந்த காலத்திலே வந்து கேரளா மியூரில் இவ்வளோ விஷயங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் இது ரிலேட்டடாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படி பண்ணிட்டேன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பெஷலான பிக்சர்ஸ் உங்களுக்கு க்ரியேட் பண்ணலாம். இல்லைனா நீங்க வரையும்போது உங்களோட எல்லா பிக்சர்ஸுமே ஒரே மாதிரி இருக்கும், ஐஸ் நோஸ் லிப்ஸ் எல்லாமே ஒரே ஷேப்பில் இருக்கும், ஒரே டிஸ்டன்ஸில் இருக்கும். அப்போ நீங்கள் வரைகிற எல்லா பிக்சருக்கும் யார் பார்த்தாலும் இது இன்ன ஆள் தான் வரைஞ்சிருக்கு, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் இதே மாதிரி அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் மாற்றி மாற்றி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த உங்களோட பிக்சர் எல்லாமே பார்க்குறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும், அழகாகவும் இருக்கும். அதிலே நீங்கள் அழகான பிக்சர் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இதில் ஒரு விஷயம் என்னென்னா இப்போ நான் இது பென்சிலில் உங்களுக்கு வரைஞ்ச கலர் பென்சிலில் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் இப்போது கேன்வாஸில் நீங்கள் வரைச்ச ஃபஸ்ட்டு பேஸ் லைன்ஸ் வந்து ரெட்டில் தானே கொடுக்குறீங்க. இது நான் ஃபஸ்ட்டு ஏன் கொடுக்கலன்னா இது கலர் பென்சில் ஆகியதுனால கலர் பண்ணும்போது ஸ்ப்ரெட் ஆகிடுமோ அதனால தான் நான் அந்த ரெட்டு லைன்ஸ் ஃபஸ்ட்டு கொடுக்கலை. ஏன்னா இதுக்கப்புறம் நான் உங்களை வரைஞ்சி காமிக்கிறேன் லைன் வரைகிற அந்த மெத்தேடு. அந்த ஸ்பீடு தான் உங்களுக்கு தேவை இருக்கும். அதாவது ஃபைனல் நம்ம அந்த ஃபினிஷிங் கொடுக்குறச்சு கண்ணு மூக்கெல்லாம் வரையும்போது அந்த லைன் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பண்ணணும். பாருங்க அந்த விட்டு விட்டு அப்போ அந்த லைன் வரக்கூடாது. சப்போஸ் இடையில கேப்பு விட்டு அந்த லைன் நம்ம கைவிட்டு போயிச்சுன்னா கூட அதை ஜாயின் பண்ணுறது தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம ஃபினிஷிங் நல்லா இருந்தால் தான் நம்ம வரைகிற பிக்சரோட அழகு எல்லாருக்கும் ரசிக்க முடியும். இப்போ நம்ம எங்கேயாவது அந்த லைன் ஃபைனல் அவுட்லைன் கொடுக்குறதே வந்து அந்த ஷேப்லெஸ்ஸாக போயிடுச்சுனா கூட அந்த பிக்சர் நம்ம வரைஞ்சதோடு அந்த பியூட்டி போயிடும். இந்த ஃபீஸ் மோஸ்ட்லி உங்களுக்கு பத்மநாபபுரம் பேலஸோட மியூரல் நீங்கள் சர்ச் பண்ணால் உங்களுக்கு அந்த பிக்சர் கிடைக்கும். அது ஓவல் ஷேப்பில் தான் இருக்கும். அந்த ஃபேஸஸ் எல்லாமே கை எல்லாமே வந்து கை கால் எல்லாமே ரொம்ப லெங்க்தியாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபேஸ் தான் இப்போ நான் உங்களை க்ரியேட் பண்ணி காமிச்சிருக்கோம். ஃபைனலாக நம்ம அவுட்லைன் பிளாக் கொடுக்குறச்சே ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும் மேக்ஸிமம். இதில் வந்து அந்த சின்னுக்கு கீழே அந்த கழுத்தில் நம்ம ரெண்டு கோடு இப்படி க்ரோஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம்ல. ஆக்சுவலி என்னென்னா நிறைய எல்லாருக்குமே மோஸ்ட் நிறைய பேருக்கு இருக்கும் அந்த கழுத்துக்கு கழுத்துலேயே வந்து அந்த கோடுகள் இருக்கும். ஸோ அப்போவே வந்து எவ்வளோ எல்லாம் மைனூட்டாக பார்த்துருக்காங்க, எவ்வளோ விஷயங்கள் கிரகிச்சிருக்காங்கன்னு ஒரு அர்த்தம் இது. இப்போ நம்ம கண்ணு கண்ணுக்குள்ளே அந்த ஐபோலுக்குள்ளே கலர் கொடுக்குறச்சு நம்ம லைட் ப்ரௌன் ஒரு லைட் ப்ளூவிஷ் கிரே கலர் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்தாம பண்ணுறாங்கல்ல. ஃபஸ்ட்டு ரொம்ப டார்க்காக பண்ணவே கூடாது. இனி இதில் வந்து நான் ஹேர் வரைகிற மெத்தட் நீங்கள் ஏன் இப்படி வரைகிறேன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆக்சுவலி அது டார்க்காக தான் பண்ணணும், இல்லை உங்களுக்கு அதை பார்த்து கற்றுக்கிறதுக்காக நான் வந்து அந்த லைன் கொடுக்குறேன். இப்போது இந்த ஹேர் வரைகிறது பார்த்தா தெரியும், அதாவது டூ லைன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு மிடில் இன்னொரு லைன் கொடுத்து அந்த லைன் எப்படி க்ரோஸ் பண்ணுறது அந்த மெத்தட். அதுக்காகவே நான் ஃபுல் ஹேர் இதே மாதிரி கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி இந்த மாதிரி ஹேரில் லோட் சிவா இருக்கும், சிற்பங்களும் இருக்கும். அதாவது காஞ்சிபுரம் கைலாசநாத டெம்பிளில் நீங்கள் போனால் அந்த மாதிரி அந்த அங்கேயே இருக்கும் அந்த சிற்பங்கள், அதிலே உங்களுக்கு பார்க்கலாம். கேரளா மியூரலில் உங்களுக்கு பார்க்கலாம். நம்ம அவுட்லைன் வரைச்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணலைன்னா அந்த பிக்சரோட பியூட்டியே போயிடும். இதே போல் ஃபைனல் அவுட்லைன் அழகாக வரைஞ்சி ஃபினிஷ் பண்ணலாம். கேரளா மியூரலை பற்றி சொல்லும்போது இன்னொரு விஷயம் கூட சொல்லி தான் ஆகணும். இப்போ இதில் வந்துட்டு ஐப்ரோ வந்துட்டு வில்லு மாதிரி வளைஞ்சு கொடுத்துருக்கேன் நான். ஆக்சுவலி எல்லா மியூரல்ஸிலும் இப்படி நான் பண்ணலை, ஒரு சிலது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். திக் ஐப்ரோ இருக்கும், லெங்க் இவ்வளோ லெங்க் இல்லாத மாதிரியும் இருக்கும், இவ்வளோ பெண்டான மாதிரி இருக்காது. ஸோ அப்படியும் டிஃப்ரெண்டான ஃபேஸஸும் உங்களுக்கு பார்க்கலாம் கேரளா மியூரல்ஸில். இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபைனல் நம்ம பண்ணுறச்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணோம். இப்போ நோஸ் எல்லாம் இப்படி கொடுக்குறச்சேன். நோஸுக்கெல்லாம் இப்படி பிளாக் அவுட்லைன் எல்லாத்துக்கும் கிடையாது, நல்ல ஃபினிஷிங்கோட ஒரு ஃபோட்டோ ஃபினிஷிங்கோடு பண்ணுற சில மியூரல்ஸ் இருக்காங்க. அந்த மியூரல்ஸில் எல்லாமே வந்துட்டு அந்த ஷேடிங்கிலே பண்ணியிருக்கு, இல்லாமல் வந்து அவுட்லைன் கொடுக்கல. இப்போ நான் வரைகிறது பார்த்து உங்களுக்கு அது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற விஷயங்கள். லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். டுடேஸ் எபிசோடில் ஒரு லாங் ஃபேஸ் கேரளா மியூரல் வரைகிறது எப்படின்னு பார்த்தீங்க. இன்னொரு எபிசோடில் இன்னொரு டெக்னிக் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்னோட பழைய எபிசோட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்து பாருங்கள், நிறைய ஐடியாஸ் அதுலேருந்து உங்களுக்கு வரைகிறதுக்கு கிடைக்கும். ஸோ எல்லாருக்கும் இந்த சேனல் பிடிச்சிருந்தா நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.